இயக்குனர் திரு சிறுத்தை சிவா அவர்களை விடைக்கும் அன்பு. சுக்கர் சிறில் செட் தயாரிப்பாளர் திரு ஆர் பி சௌத்ரி சார் அவர்களை மீடிக்கு நன்றி. தயாரிப்பாளர் திரு அல்லு பாபி அவர்களை மீடிக்கு நன்றி. We request you to please come on the stage, please. தயாரிப்பாளர் திரு தானு சார் அவர்களை மேடைக்கு வரும் அன்பு நினைக்கும். இசையமைப்பாளர் திரு தேவிஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி. The most happening stylist icon star through Allu Arjun avargal. Order of silence. Order. Cut பண்ணுங்க ஒரு நிமிஷம் போயிரற. சார். One second. சார் அப்படியே சார் அப்படியே அப்படியே சார் அப்படியே சார் நான் சார் ஸ்டாண்டிங் சார் ஸ்டாண்டிங் தமிழ் சரிங்க கேமரா விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுமா போட்டோகிராஃபர் சீட் ஓகே லைகா நிறுவனத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பத்திரிகை மற்றும் ஊடக மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் லைகா நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சுபாஸ்கரன் அவர்கள் சினிமா மீது பற்று கொண்டவர். பிரம்மாண்ட படங்களை வழங்குவதில் லைகா நிறுவனம் பெருமை கொள்கிறது. அதன் அடிப்படையில் திரு சுகுமார் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் திரு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தன் நடிக்கும் புஷ்பா படத்தை வெளியிடுவதில் இந்த நிறுவனம் பெருமை கொள்கிறது. இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமான புஷ்பா படம் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு வரவுள்ளது. இது மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதனைத் தொடர்ந்து எங்கள் நிறுவனம் RRR, டான் மற்றும் பொன்னியின் செல்வன், நாய்சேகர் தொடர்ந்து பல படங்களை வழங்க உள்ளோம். இதை இந்த லைகா நிறுவனம் பெருமை கொள்கிறது. மேலும் மைத்ரி மூவிஸ், லக்ஷ்மி மூவிஸ் எங்களுடன் இணைந்து இந்த படத்தை வழங்கி நாங்கள் பெருமை கொள்கிறோம். திரு சுபாஷன் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன வணக்கங்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. இது ஒரு புஷ்பா படத்தில் சந்திக்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மீடியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். தானு சார், சௌத்ரி சார், அம்மோ நிலையில சிறுத்தை சிவா சார் அவர்களோட வாழ்த்தோட இங்கே இந்த நிகழ்வு தொடங்குது. இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டினியூஸாக ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஒரு சின்ன பேர்ன் அவுட்ல இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து புஷ்பா ப்ராஜெக்ட் வந்து மைத்ரி மூவிஸ் நம்ம சிஇஓ செரி சார் பேசினாங்க. அப்போ சார் இப்போ ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கேன் சார், இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு அடுத்த நாள் வந்து
அல்லு அர்ஜுன் சார் அவரோட டீம்ல இருந்து அவரோட குழுவில இருந்து சாய்கோபால் அவர்களை வந்து என்னோட அலுவலகத்துக்கு அனுப்பி நீங்க தான் பண்ணணும்னு சார் சொல்றாங்க. ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை அதை வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அன்புக்கு வேணாம் சொல்ல முடியல. ஸோ அதனால அந்த படம் அப்படிதான் அந்த படம் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த படத்துக்குள்ள வந்த உடனே நல்ல வேலை நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ஒவ்வொரு டயலாகும், இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு டயலாக், அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ், அவங்க எடுத்திருக்கிற விதம், காட்டுக்குள்ள இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் சார், இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்னா எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல சார். ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா ரொம்ப ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக ஒரு காட்டுக்குள்ள வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கதை சொன்னாங்க, 300 பேர் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாசம் ஷூட் பண்ணாங்க. பாதியில எல்லாருக்கும் அங்கே டீம் ஃபுல்லத்துக்கும் கோவிட் வந்துட்டு எல்லாரும் வந்து அப்புறம் திருப்பி போய் அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அந்த என்டையர் டீம் போய் 1.5 மாதம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் வந்து நிறைய எல்லா படத்துலையும் எஃபர்ட் போடுறாங்க. அந்த எஃபர்ட் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றதான் முக்கியம். சுகுமார் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி ஒரு இந்த படத்தை அவர் எழுதியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேன்வஸ் கிடைச்சது தமிழில் பண்ணும்போது. இல்லை அல்லு அர்ஜுன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நிறைய சீன்ஸில் அப்படியே ரொம்ப அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த என்டையர் மூவியில் அவர் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்ணியிருப்பார். அந்த சீன் வந்து ஒரு 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 வில்லனுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஆட்டிடியூடை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு வந்திருப்பார். அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில், டயலாக் டெலிவரியில், அதுவும் இந்த டயலாக் டெலிவரியும் வந்து அவரோட அந்த டயலக்ட் வந்து அவ்வளோ ஈஸியான டயலக்ட் கிடையாது. அவர் பேசியிருக்கிறது தெலுங்கில் பேசின டயலக்ட். ஸோ அந்த டயலக்டை வந்து தமிழில் அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பாடல்கள் உருவாக்கின டிஎஸ்பி அவர்களுக்கும் விவேகா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா டப்பிங் படத்துக்கு பாடல்களை வந்து இன்னொரு மொழியிலையும் கொண்டு வந்து அதுலேயும் ஹிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். விவேகா வந்து ரொம்ப அழகான வரிகள் கொண்டு வந்திருக்காரு தமிழில். அவர் இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இல்லாமல் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணும்போது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதை தமிழில் எப்படி கொண்டு வரணும், அந்த இது மாறாமல், ஸோ அவங்க இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதே சமயத்தில் நமக்கு லிப்சிங்க் இஷ்யூஸ் இருக்குது. லிப்சிங்க் வந்து அழகாக ஒரு தமிழ் படம் பார்க்குற அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும், அந்த டயலக்டை கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து சாத்தியமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய என்டையர் டீம். அல்லு அர்ஜுன் சாருக்கு வாய்ஸ் கொடுத்த ஷேகர் அவரை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா நாங்கள் இந்த படம் தமிழில் பண்ணும்போது தெலுங்கில் அப்படி இல்லை. தெலுங்கில் வந்து என்னென்னா பேசுறது வந்து அவர் டைலக்டில் மட்டும்தான் பேசுவார். ஆனால் தமிழில் வந்து நாங்கள் பேசும்போது ஒரு 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 சோதனை முயற்சியாக இந்த ஹீரோ கேரக்டருக்கு ரா வரலைன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒன்று முயற்சி பண்ணலான்ட்டு ஒன்று முயற்சி பண்ணோம். அதை வந்து எதுவுமே ஒரு அது தெரியாத மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கொண்டு வந்திருந்தார் ஷேகர். அதை அவரோட டெலிவரியில், அதுவும் அந்த ஹியூமர் சீக்வன்சஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இதில். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய என்டையர் டீம், டப்பிங் டீம், விஜயகுமார், இமயவரம்பன், அப்புறம் அந்த ஒலிபொறியாளர்கள் லாரன்ஸ், தீப்தி, எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாரோட பேர் நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தினேஷ் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கூட வந்து உட்காந்துட்டு இருந்தார், ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணார். இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் நான் வந்து சுகுமார் சார்க்கு சொல்கிறதுக்கு வந்து அவரோட ஏடி, ஃபர்ஸ்ட் ஏடி யார் வந்து ஒன் ஆஃப் தி ஏடிஸ் பிரபாவ், யார் வந்து எழுதினாரோ, இந்த டைலக்ட் எழுதினாரோ, அவரை கூட வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு டைலாக் நாங்கள் பண்ணும்போதும் அந்த படத்தோட சோல் அப்படிங்க டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அவர் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு, சார் எனக்கு, நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், எனக்கு தெலுங்கு பார்த்ததோட தமிழ் இப்போ பார்க்குறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அது எங்கள் டீம் என்டைய டீமுக்கு ஒரு முதல் வாழ்த்தாக நான் எடுத்துக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு, அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு, டிஎஸ்பி அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இந்த என்டையர் படம் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறப்போகுது, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஹியூமர், ஆக்ஷன், ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸ். ராஷ்மிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன அவங்களோட முக எக்ஸ்பிரஷன்ஸில் நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஹத் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ். ஃபஹதோட ப்ரெசன்ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸோ வந்து எல்லாரும் கண்டிப்பாக பேச போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த படம் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நிறைய விருதுகள் கொடுக்க போகுது. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ என்டைய டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபார் ஆல் த சப்போர்ட் யூஸ் பீன் கிவிங் எஸ் சார். வெல்கம் சார், அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை சந்திச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் பேசிட்டு இருந்தோம். அந்த 3 ஹவர்ஸ் பேசிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவருக்கு சினிமா துறையில் எவ்வளோ பெரிய அவகாசம் இருக்குது அப்படிங்கிறது. மொத்த
எல்லா கிராஃப்ட் இந்த 24 கிராஃப்ட்ஸை பற்றியும் முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் அவர். ஸோ ரொம்ப ஆச்சரியப்படுத்துனீங்க சார் இந்த 3 hours எனக்கு. இட் வாஸ் லைக் அ ஒண்டர்ஃபுல் மீட்டிங். புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துடைய ஒவ்வொரு சாங் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுதும், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரிலீஸ் ஆகும் உடனே வந்து தேவசி பிரசாத் சார் வந்து எனக்கு அனுப்புவார் அது வாட்ஸ்அப்பில். அதை கேட்டுட்டு உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன் அவருக்கு. ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு பாடலுமே அவ்வளோ நல்லா வந்திருக்கு சார் தேவி சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பாட்டுமே. ட்ரெய்லர் பார்த்தபொழுது அது ஸ்டன் பவுண்ட், ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலில், அதுவும் எனக்கு நல்லா தெரியும் கோவிட் பீரியடில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றி படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தது ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக புஷ்பா படம் வரும் நிச்சயமாக. அது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் பார்க்குற பொழுதும். ரைஸ் ஆஃப் புஷ்பா அப்படின்னாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அல்லு அர்ஜுன் சாருடைய மிகப்பெரிய ரைஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரியாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை வெல்கம் பண்ணுறது. இவர் பண்டில் ஆஃப் டேலண்ட் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டிலேயே காத்திருக்குங்கிறது மனசார நான் வந்து வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்தியதற்கு நன்றி. வாழ்த்தி தமிழகத்துக்கு வரவேற்றதுக்கு நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு ஆர் பி சௌத்ரி சார் அவர்கள். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புஷ்பா படத்தின் ஃபர்ஸ்ட் ஹீரோ பற்றி பேசணும்னா, அல்லு அர்ஜுனை பற்றி பேசணும்னா, நான் முதன் முதல்ல ஒரு எத்தனை வருஷம் மொத்த தெரியாது, அந்த ஃபஸ்ட் அவருடைய படம் கங்கோத்ரி படத்தை ஃபஸ்ட் ஷோவை பார்க்குறதுக்கு நான் வந்து இந்த தேட்டருக்கு போயிருந்தேன் நான். அப்போது அவரை நான் பார்க்கல, பட் நான் அவரை கவனிச்சிருந்தேன் நாங்கள் அங்கே. முதல் முதல்ல பார்க்கும்போது நான் ஹைட்டு வேறு இல்லையே, இவர் வேறு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எப்படி இந்த ஹிட்டு கொடுப்பாரு, சரி அவர் ப்ரொடியூசர், அவர் அப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர், அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பெருமிப்பாக இருக்குது. அதாவது எப்படி அவரை நான் பார்த்தேனோ இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அவர். அதனுடைய அவருடைய கடுமையான முயற்சி, கடுமையான ஒழிப்பு தான் அது காரணம். நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமா, தமிழ் சினிமா வந்து ஆல்ரெடி அவர் ரொம்ப பாப்புலராக இருக்கார். தமிழில் மட்டும் கிடையாது, அவர் சப்போஸ் நான் சம்டைம்ஸ் இந்த ராஜஸ்தான் போவேன், நான் ஜோத்பூர் போகும்போது அங்கே சொல்லுவாங்க சார் நான் ஒரு சவுத் இந்தியன் படம் பார்த்தேன் சார், அதெல்லாம் ஒரு தெலுங்குல அல்லு அல்லு அல்லுன்னு சொல்லுவார். அவர் என்ன சார் நடிக்கிறார், அவர் என்ன டான்ஸ் ஆடுறார், என்ன ஃபைட் பண்ணுறாரு சொல்லி அங்கேயே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருக்காரு அவர் அங்கே. அதே மாதிரி அதான் மலையாளத்தில் மலையாள இண்டஸ்ட்ரியில் கூட பெரிய மார்க்கெட் வச்சுருக்காரு இவர். ஸோ இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு டீசர் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நம்ம முருகன் போட்டு சொல்லியிருந்தார். நான் முருகனுங்கிட்ட சொல்ல எதுக்கே ரெண்டு தடவை, ஒரு தடவை போட்டாலே 100 தடவை பார்த்த மாதிரி நான் ஒரு ஃபீலிங் இருப்பா இதுக்கு. அதுக்கு மேலே இது இந்த படத்துக்கு டிஎஸ்பியினுடைய முத்திரை வேறு இருக்குது. ஸோ அந்த ஹிட்டுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு பப்ளிசிட்டியே தேவை, பப்ளிசிட்டி இல்லாத இந்த படம் ஓடும் இது. அந்த எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. அப்புறம் திருப்பதி பிரசாத் சொன்னார் காட் ஃபாதர்னு சொன்னால், காட் ஃபாதர் வந்து இந்த படத்தில் ஒரு கோட்டை விட்டார் இவர். ஏன்னா நம்மளை இந்த படத்தில் மறந்துட்டார் அவர். அது ஒன்று தான் அவர் மேலே எனக்கு சின்ன வருத்தம் எனக்கு. ஏன்னா இவர் நல்ல நல்ல படத்தில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் அந்த நம்ம லைக்காவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமையணும். மைத்ரி மூவிஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அளிக்கும். இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது, இது கண்டிப்பாக ஹிட்டு. மறுபடியும் ஒரு வெற்றி விழாவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் பாசத்துக்குரிய நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அல்லு அர்ஜுன் அவர்களே, இசையில் அத்துணையும் கட்டி போட்டு மயங்கடை செய்யும் தேவிசி பிரசாத் அவர்களே, சொல் பெரிதா சொல்லின் பொருள் பெரிதா என்ற சொல்லுக்கு வாய்மையின் இலக்கணமாக விளங்கிடும். உதாரணத்துக்கு மதன் கார்க்கியினுடைய துப்பாக்கி உங்களுக்கு ஆனால் எனக்கு கோடாலி, இந்த ஒரு ஸ்லோகம் ஒவ்வொரு 10 செகண்ட் ட்ரெய்லரில் வந்தால் அத்துணை இளைஞர்களும் பக்கா லோ கிளாஸ் அத்தனை பேர் வந்து அணிவகுத்து நிற்பாங்க தியேட்டருக்கு. அப்படிப்பட்ட வைர வரிகளை தந்திருக்கக்கூடிய மதன் கார்க்கி அவர்களே, தம்பி சிறுத்தை சிவா அவர்களே, சௌத்ரி அவர்களே, திருப்பதி பிரசாத் அவர்களே,
சரியான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் லைகா நிறுவனத்துக்கு தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்கும் தம்பி தமிழ்குமரன் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றக்கூடிய அத்துணை கலைஞர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். டீசர் பார்க்குறேன், சாங் பார்க்குறேன், சொல்ல முடியாத பேரின்பம். எனக்கு ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ண முடியலையன்ற ஒரு வாய்ப்பு தான் எனக்கு மேலோங்கி ஆதங்கம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தை தயாரித்த மைத்ரிக்கும் வினயுக்கும் லைகாவுக்கும் திருப்பதி பிரசாத்துக்கும் நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன். சற்றொப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லு அர்ஜுனுடைய தந்தையார் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர். அவரோடு பயணித்த காலெல்லாம் பொற்காலம். இவர் உண்மையிலேயே ஆந்திராவில் கொடிகட்டி பறந்தாலும் தமிழில் பிறந்த மகன், தமிழால் வளர்ந்த மகன், தமிழால் உயர்ந்த மகன். ஆகவே இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாலே திருவள்ளுவர் குரல் சொல்லிவிட்டார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அதே வள்ளுவர் சொல்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இந்த இரண்டு குரல்களுக்கு அடையாளமாக என்னுடைய நண்பர் அல்லு அரவிந்த் அவர்களும் அவர் ஈன்றெடுத்த செல்வம் அல்லு அர்ஜுன் அவர்களும் விளங்குகிறார்கள். தேவி பிரசாத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு 3 படம் பண்ணியது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த படத்திலே அவர் வாய்த்திருக்கிற ஒரு சொல்லாடல், அவர் எப்பவுமே பாடும்போதே லிரிக்கும் அவருக்கு சேர்ந்து விடும். இந்த படத்தில் ஓ மாமா ஓ வரியா வா மாமா ஓ வரியா வா வா மாமான்னு சொல்லும்போது ஒரு ஹூக்கு ஒன்று மியூசிக் தித்துரு 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 தித்துரு. இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கும் பட்டி தொட்டி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு தேசிய கீதமாக அகிலமெங்கும் வரப்போகிறது. சிந்தை எல்லும் செவி குளிரும் வாலிப இளைஞர்களை வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமின்னு ஒரு பாட்டு வந்திருக்குது. அந்த தேவிக்கு அந்த வயசே கிடையாது, அவர் இன்னும் 25-30 தான் இருக்கும். அவர் எப்படி அந்த பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்க. என்ன ஏ ஜாமி வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கரி சாமி, இப்படி பாடல் பாடி அத்தனையும் உள்ளெடுத்துட்டார். ஆகவே மிகப்பெரிய எதிர்காலம் தம்பி அல்லு அர்ஜுனுக்கு இருக்கு. இந்த தமிழ் மக்கள் அனைவரையும் வரவேற்கக்கூடியவர்கள், உங்களை ரத்தன கம்பளமிட்டு வரவேற்கும். வாருங்கள் வாருங்கள், தயவு செய்து வருடத்துக்கு ஒரு படம் தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றி சார். அடுத்ததாக இப்படத்தின் இசையமைப்பாளர் திரு எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 வருஷம் எல்லோரும் வந்து நிறைய தவிச்சிருக்கிறோம், நிறைய பேரை இழந்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் ஒரு மனசுலேயே ஒரு ப்ரேயர் சொல்லிப்போம். அதுக்கப்புறம் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சந்திச்சிருக்கிறோம், அதுவே பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணுறாங்களா, ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரையும் பார்த்துங்கிற சந்தோஷமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் லுக்ஸ் மோலைக்கு சக்ஸஸ் இவென்ட் டு மீ தென் தென் லான்ச். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஷ்பா படத்தில் மிக மிக எல்லாரும் விட மிக மிக பெரிய சந்தோஷம். நாட் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், நான் இதுக்கு இசையமைப்பாளர் என்கிற விஷயத்தில் இல்லை, அது மட்டும் இல்லை, ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அவர் டியர் பன்னி அல்லு அர்ஜுன், ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன், அண்ட் ஆஸ் எ பிரதர் ஆஃப் அல்லு அர்ஜுன். நாங்கள் வந்து இப்போ தனு சார் சொன்ன மாதிரி சென்னையில் வளர்ந்த பையன் பன்னி. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அல்லு அர்ஜுன் அங்கிள், எங்கள் அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டைரக்ட் விட்னஸ் பன்னியோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, பன்னியோட பேஷனுக்கும் சரி. அண்டு தமிழில் புஷ்பா வர்றதுல ஏன் இவ்வளோ சந்தோஷம் எனக்குன்னா, ஐ திங்க் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஒரு லைன் வச்சா ஐ வில் பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் ஹூ வாஸ்
பெஸ்டரிங் பண்ணி இவ்வளோ வருஷமா நீ தமிழில் பண்ணணும் தமிழில் பண்ணணும் தமிழில் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, பன்னிக்கு வந்து தமிழில் பெரிய வரவேற்பு இருக்கும். பன்னியோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் த வே ஹி செலக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் பன்னி இப்போ ஃபோன் பண்ணி, பண்ணி நீ இப்போ தமிழில் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நீனே நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் சொல்கிறேன், தப்பு நினச்சிக்கிறதுங்க. ஸோ இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனை விட எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த படம் அல்லு அர்ஜுன் தமிழில் பண்ணுறது. ஸோ எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் டு தமிழ். ஏன் லெட்ஸ் வெல்கம் நான் சொல்கிறேன்னா, நான் சென்னை தானே, அதனால் அப்படி சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த புஷ்பா கதை கேட்டதுலேருந்து நான் சொல்கிறேன், நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க இது தெலுங்கில் பண்ணி இப்போ தமிழில் வர போகிற படம்னு, ஆனால் நான் கதை கேட்டனுக்கே சொன்னேன் இது ஆக்சுவலாக தமிழ் படம், நீங்கள் தெலுங்கில் எடுக்கிறீங்க, இதை தான் நான் சொல்லிட்டுருப்பேன். ஏன்னா இதோட கதையாக இருக்கட்டும், இதோட நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் இப்போ அல்லு அர்ஜுனுடைய அந்த ரக்கெட்னஸ், அந்த ஹீரோவுடைய அந்த பிஹேவியர், அது எல்லாமே வந்து அது தமிழ் படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படம் இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த ஸ்டோரியை வந்து நேச்சுரலாக அந்த திருப்பதி அந்த போர்டரில் நடக்கிறதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு 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 கதை இது. அண்டு படம் சுகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சுகுமார் சார், அவர் ஃபைனல் மிக்ஸ்லேயே இருக்கிறதுனால இன்னும் இன்றைக்கி வர முடியல. ஐ வாஸ் ஆல்சோ இப்போ ஆக்சுவலாக பாம்பேக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு, ரவி சார் ஃபோன் பண்ணல, இல்லை இது அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணி வரேன்னு சொல்லி நானும் ஓடி வந்துட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி எ பார்ட் ஆஃப் திஸ். இது வந்து கண்டிப்பாக தமிழில் ஒவ்வொரு ரசிகரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடித்து பார்க்க போகிற படமாக எனக்கு தோணுது. முக்கியமாக பன்னியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து, இவ்வளோ வருஷமாக எனக்கு பன்னியை தெரிஞ்சு பன்னியோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது அதோடய விஷுவல்ஸ் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு when you just took it to another level, not as a friend and as a normal audience, I'm telling you, hats off to your hard work. ஏன்னா அந்த பேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வராது. ரெண்டு பேருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்வேன், ஒன்று வந்து சுகுமார் சாருக்கு, ஒன்று வந்து பன்னிக்கு. ரெண்டு பேருமே தி டுக் திஸ் மூவி டு அனதர் லெவல். அந்த படத்துலேயே ஒரு பகுதியாக இருந்த எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் அவர் அளவுக்கு அவங்க வந்து படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மைத்ரி மூவிஸ் அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. தானு சாருக்கு, திருப்பதி சாருக்கு, அண்ட் சிவா சாருக்கு, சௌத்ரி சாருக்கு, எல்லாருக்குமே நன்றி. கார்கி சார் கலக்கிட்டீங்க டைலாக் எல்லாம். தமிழ் குமார் சார் ரொம்ப நன்றி, இட்ஸ் ஸோ நைஸ் டு பி அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கேன், ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்த உடனே ட்வீட் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு என்னை வந்து இந்த படத்தில் எக்ஸைட் பண்ண விஷயம். ஆனால் சரி, இப்போவே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பன்னிக்கும் சுகுமார் சாருக்கு மட்டும்தான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயம் பேசுகிறதுனால, இன்னும் டூ டேஸில் படம் வர போகிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஃபைட்டுன்னு சொல்கிறதா, எமோஷன் சொல்கிறதா, இல்லை மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை எப்படியா ஒரு ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, எப்படி டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஃபைட் மாஸ்டர் எப்படி இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா சொல்லி, நிஜமாக எனக்கு தெரியல. ஐ எம் நாட் எ கிரேட் ஃபைட் லவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் டு வாட்ச் டான்ஸஸ், ஐ லவ் டு வாட்ச் இது எமோஷனல் ஏதாவது ஃபைட்டுனா என்ஜாய். பட் ஃபைட்டுக்காக சில மக்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி நான் கிடையாது. ஆனால் எனக்கே வந்து அந்த ஃபைட்டுக்காக அந்த ரீலை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டாப் நாச் ஃபைட். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் ஆர் மேபி மோர் தென் தட் அப்படின்னு எனக்கு தோணுது. பன்னி சூப்பர், ஐ ஜஸ்ட் லவ் யூ ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன் டு தட் ஃபைட். ஐ டோல்ட் யூ, யூ நோ ஹவ் மச் ஐ லவ் தட் ஃபைட். அண்ட் ஒரு ஒரு இப்போ மதன் கார்கே சார் சொன்ன மாதிரி அந்த டைலக்ட் பிடிச்சி பேசுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பன்னி வந்து சிட்டியில் வளர்ந்த பையன், சரிங்களா? ஸோ அந்த டைலக்ட்லாம் வாழ்க்கையில் பேசியே இருக்க மாட்டேன். ஆனால் ஹி லேர்ன்ட், ஹி ப்ராக்டிஸ், அண்ட் ஹி வாஸ் டெலிங் மீ, அண்ட் சுகு சார் வாஸ் டெலிங் மீ லைக் ஹவு மச் தே ஒர்க் ஃபார் தட். ஸோ அப்படியே அது பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்குது, ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்கு அதுலங்கிறது. ஸோ ஆனால் அந்த பயமும் அந்த பேஷனும் தான் எப்பயுமே வெற்றி வந்து வாங்கி கொடுக்கும் எல்லாருக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. அவர் லைக் இப்போது நம்ம தானு சார் அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி, ஹி ஹேஸ் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு மேக் ஹிம் எ நேஷனல் ஸ்டார், தெர் இஸ் நோ டவுட். அண்ட் ஐ விஷ் that he wins the biggest of awards. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியாது, பட் ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆக்டருக்காக இருக்கட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ விஷ்
Allu Arjun wins a national award with this movie. And also Sukumar sir. Because they deserve it, they really worked so hard. And romba romba nandringa press ku media ku ellarku romba nandri. Ipo nariya pesta and apram Viveka sir ku romba periya nandri. Romba beautiful lyrics eludirukanga. And adhe pole இந்த படத்துல இந்த படத்தோடைய லான்ச்சோ பிரஸ் மீட்டோ எந்த லாங்குவேஜ்ல நான் அட்டென்ட் பண்ணாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார். அவர் தெலுங்குல தான் லிரிக்ஸ் எழுதினாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மதர் கிரியேஷன் இருக்கும்ல, அது வந்து சந்திரபோஸ் சார் தான். ஸோ சுகுமார் சார் அண்ட் சந்திரபோஸ் அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் மூணு பேர் எடுக்கும் எழுதும்போது எப்படி இருக்கோமா, ரெண்டு விதமா தோணும். மூணு நண்பர்கள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா இல்ல ஒரு மூணு எதிரிகள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இந்த ரெண்டு டவுட் வரும். ஏன்னா கட்டி பிடிச்சிப்போம் இல்ல அச்சுப்போம். சோ அந்த மாதிரி நாங்க பண்ண எல்லா பாட்டும் வெற்றியை அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து எல்லா லிரிக் ரைட்டர் சூப்பரா எழுதிருக்காங்க. சோ தேங்க்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ் ஹூ சாங் தீஸ் சாங்ஸ். அதுபோல் சாமி சாமி சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி, இங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டிலெலாம் கேட்குது. வி டிட் இவன் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் ஊ சொல்றியா உன் சொல்றியா, இப்போ தானு சார் சொன்னார் அது கூட. அண்ட் தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, பிகாஸ் ஒரு ஷூட்டிங் இருந்தது, திடீர்னு ஐடியா வந்தது ஆண்ட்ரியா பண்ண நல்லாயிருக்குமே. எனக்கு தெலுங்குல ஐ இன்ட்ரடியூஸ் ஒன் அனதர் சிங்கர். ஸோ ஃபோன் பண்ணி கேட்ட உடனே டிஎஸ்பி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆண்ட்ரியா ஃபார் டூயிங் திஸ். அண்ட் அதனால தான் இந்த வெற்றி இன்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் ஃபேன் ஹூ மேட் திஸ் ஆடியோ சச் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கெட் ரெடி டு ராக் வித் புஷ்பா அண்ட் ஐ எம் ஷோர் யூ கோன் லவ் இட். அண்ட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் என்டர்டெயின் யூ இன் தமிழ். தமிழ்லேயே உங்களை கலக்க போகிறாரு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா இவரே புஷ்பா கிட்ட தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க நிக்கில் சார் காணும், நிக்கில் சார் காணும்னு அப்புறம் தான் சேர்ல மிக்ஸ் ஆயிட்டாரு. அந்த ரெட்டு இந்த ரெட்டு ஒரே ரெட்டு. அப்புறம் எங்க டைட்டிலுக்கும் உங்க மேட்சிங்கா இருக்குது. ஏ எங்க நான் இப்ப டப்பிங்க பண்ணுவோம். ஐயோ அந்த இப்போ வந்து எனக்கு தெலுங்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்போ உங்களை பார்த்து பேசும்போது. ஓகே அந்தரிக்கு நமஸ்காரம் அண்டு. సరే చాలా చాలా సంతోషంగా ఉంది ఈరోజు. మీ అందరికీ తెలుసు అఫ్కోర్స్ ఆల్ ది తెలుగు పీపుల్ నో నేను బన్నీ ఎంత క్లోజ్ ఫ్రెండ్స్. నా గురించి తను చెప్పినా తన గురించి నేను చెప్పినా ఇద్దరు ఒకరి గురించి ఒకరు చెప్పుకున్నట్టు ఉంటుంది. సో ఈ పుష్ప అనే సినిమా గురించి మీరు ఎంత వెయిట్ చేస్తున్నారో మేము కూడా అంత వెయిట్ చేస్తున్నాం. దో ఐఎమ్ ఎ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిల్మ్. సో ఎందుకంటే సుకుమార్ గారు అంటే నాకు ఎంత ఇష్టం, నాకు ఇంకా ఓన్ బ్రదర్ లాగా, ఇంకా నా అన్నయ్య సుకుమార్ అంటే. సో అలాగే బన్నీ కూడా మేము ముగ్గురు ఇంక బ్రదర్స్ లాగే. అందుకనే మేబీ దాట్ ఎనర్జీ ఇస్ వాట్ కమ్స్ టుగెదర్ వెన్ త్రీ ఆఫ్ అస్ వర్క్ అండ్ ఇట్ జస్ట్ యు నో ట్రాన్స్ఫార్మ్స్ ఇన్ టు ఎవ్రీథింగ్. సుకుమార్ అండ్ వన్ మోర్ థింగ్ ఐ థింక్ ఐ షుడ్ సే అబౌట్ సుకుమార్ సార్ అండ్ ఆల్సో బన్నీ, టోటల్ ఈగోలెస్. అంటే దే ఆర్ రెడీ టు రిసీవ్ న్యూ థింగ్స్. వాళ్ళకి ఒక ఐడియా ఉంటుంది, అది చెప్తారు. మనం ఒక ఐడియా చెప్పినా అరే ఇది బాగుంది అని అలా ఉన్నవాళ్ళు ఎప్పుడు ఎదుగుతానే ఉంటారు. వాళ్ళకి ఓన్లీ ది రైస్. సో పుష్ప, సుకుమార్ సార్, బన్నీ అండ్ వీళ్ళందరితో పాటు నేను మేమందరం ఆల్వేస్ రైస్. తగ్గేదేలే, ఇందులో డౌటేలే. సో అందరికి ఈ సందర్భంగా థ్యాంక్స్ చెప్పుకుంటున్నాను. ఈ పుష్ప ఆడియో అంటే అండ్ వన్ మోర్ థింగ్, ఐఎమ్ సో హ్యాపీ దాట్ ఇప్పుడు నేను మ్యూజిక్ డైరెక్టర్ కాకుండా ఒక ఆడియన్స్కే చెప్తున్నా, ఒక సినిమాలో అన్ని లాంగ్వేజ్లోని సాంగ్ రిలీజ్ అయ్యి ఇలా హిట్ అవ్వటం అనేది ఇంతకుముందు ఇప్పుడు జరగలేదని చెప్పారు. సో ఆల్ ది ఫైవ్ సాంగ్స్ ఇన్ ఆల్ ది ఫైవ్ లాంగ్వేజెస్ ఆర్ సూపర్ హిట్స్ అండ్ ట్రెండింగ్ ఇన్ ఆల్ ది లాంగ్వేజెస్. సో అది ఎవరో నాకు చెప్తే అవునా అరే భలే ఉంది అని చాలా సంతోషించాను. సో ఇది మమ్మల్ని తమిళ డబ్ అంటారు. ఒరే పడుతుంది అంజి లాంగ్వేజ్లో ఉంది ఎల్లాం పాటు అంజి లాంగ్వేజ్లేం హిట్ అనేది ఇంత మాదిరి ఇది ముందాడి నడకలే, ఇది రొంబ பெரிய విషయం అట్లీస్ట్ రీసెంట్ టైమ్స్లో అప్పుడు சொன்னாங்க. అది రొంబ రొంబ నంద్రి, అది కారణం ఇంకెలాద. సో చాలా చాలా థ్యాంక్స్, రొంబ రొంబ థ్యాంక్స్, వణకం నడిస్. அடுத்ததாக த மோஸ்ட் ஸ்டைலிஷ் அண்ட் ஐகான் ஸ்டார் திரு அல்லு அர்ஜுன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், நிறைய தப்பு இருக்கும் நான் தமிழ் பேசும்போது. எதுக்குன்னா நிறைய நாள் ஆச்சு, ரொம்ப நிறைய எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் நான் தமிழில் தான் பேச போகிறேன். நிறையா தப்பு இருக்கும் ஆனால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. இதுனா அதில் பேசினா தான் இன்றைக்கி எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் த என்டையர் மீடியா, எல்லா மீடியா அவர்களுக்கும், அதுக்கப்புறமா ப்ரெஸ். இந்த ஃபங்க்ஷன் தமிழ்நாடுக்குள்ளே
எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. அண்ட் கெஸ்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் தேங்க் குமார் காரும் ஃபார் லைக் ஃப்ரம் லைக்கா, தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. அண்ட் பிரசாத் காரும் ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த படம் தமிழில் எப்படியாவது பண்ணான்னு திருப்பதி பிரசாத் காரு த்ரூ லக்ஷ்மி பிக்சர்ஸ், த்ரூ லக்ஷ்மி பிக்சர்ஸ் அவர் ரொம்ப ரொம்ப ஹைதராபாத் வந்து கேட்டுகிட்டே இருந்தார் நான் இந்த படம் எப்படியாவது பண்ணான்னு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் பிரிங்கிங் மீ டு பிரிங்கிங் புஷ்பா டு தமிழ்நாடு. அண்ட் சிவா சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் ஸ்டேஜ் மேலே நிறைய கெஸ்ட் இருக்காங்க. சௌத்ரி சார் தேங்க்யூ வெரி மச், இட்ஸ் வெரி குட் டு சி யூ சார். நான் கொள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க, தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் தானு சார் எப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, இன்றைக்கி அந்த மாதிரி தானு சார் எனக்கு பக்கத்தில் உட்காரதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தேங்க்யூ வெரி மச் தானு சார். அண்ட் இந்த படம் பற்றி பேசினோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கிவ் மை பிக் 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 தேங்க்யூ டு மதன் கார்கி காரு, தேங்க்யூ வெரி மச். எதுக்குன்னா இந்த படம் எப்படியாவது தமிழில் வரணும், யாரும் பார்த்துட்டு தேவி ஃபஸ்ட் டைம் இந்த ப தேவி ஸ்ரீபிரசாத் இந்த நான் தேவியை தான் கூப்பிடுவேன் மன்னிச்சிடுங்க, தேவி இந்த படத்தை பார்த்து சொன்னார் பண்ணி இது கேட்குறதுக்கு தமிழ் படம் மாதிரி இருக்கு, நீ பண்ணுறது கூட தமிழ் படம் மாதிரியா பண்ணிய, ஐயோ நான் தமிழ் தான் ஏ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழில் தான், சரி ஆல்மோஸ்ட் என் ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். எப்படியாவது எந்த ஊரில் ஆர்பி சார் ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார் இல்லை நான் நார்த்து போனேன் அங்கே போனால் அல்லு அல்லன்னு கேட்குறாங்க, நான் எல்லாம் இப்போது என் மனசில் ஒன்று இருக்கும் எல்லா ஊர் போகிறேன் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் சொல்லலையே, நம்ம ஊரில் அடித்தா தானே நம்ம ஊரில் வந்தால் தானே அந்த எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம ரசித்தா தான் அந்த கிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட இந்த இப்படியாவது இந்த படத்து வரணும், எதுக்குன்னா நிறைய படம் இருந்தது எந்த படம் கூடியாவது எடுத்துட்டு தமிழ்நாடு வந்திருக்கலாம், ஆனால் ஏன் இத்தனை நாள் வரலன்னா ஏதாவது வரும்போது ஒரு நல்ல படம் கூட வரணும், தமிழ் ஆடியன்ஸ் கூட அப்பீலிங்கான ஒரு படம் கூட வரணும் தான் இத்தனை நாளாக வரல. ஸோ இந்த படம் ஒரு திருப்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இந்த பேக்ட்ராப்பில் நடக்கிறது, ஸோ இந்த படம் ரொம்ப அப்பீலிங் எங்கள் தமிழுக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்னென்னா இந்த படம் தமிழ் காப்பி தெலுங்கு காப்பி எப்படி இருக்கோ ஒத்தென்டிக்காக இருக்கோ தமிழ் காப்பி அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கணும், அதை பண்ணுறதுக்கு பெஸ்ட் பர்சன் மதன் கார்த்தி சார் தான், அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார், எப்படியாவது அவர் பண்ணான்னு நான் கேட்டேன் அண்ட் அவர் பண்ணார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் அப்ளைஜிங் திஸ் ஃபிலிம் சார், ஐ எம் ஸோ கிளாட் யுவர் பார்ட் ஆஃப் இட். நான் நிறையா வெர்ஷன்ஸ் நிறைய மலையாளம் கன்னடா ஹிந்தி மல்டிபிள் லாங்குவேஜஸில் வருது, எது பார்த்தாலும் தமிழில் பார்க்கும்போது அம்மா சூப்பராக எடுத்து வந்தாங்க, மீனிங் நான் தெலுங்கில் எந்த மாதிரி ரசித்து பண்ணணும் அந்த பியூட்டி போகாமல் இல்லைன்னா ஒரு 5% என்ஹான்ஸ் பண்ணி தான் தமிழில் வந்தது சார், தேங்க்யூ வெரி மச். நாங்கள் யோசிக்கிற ஐடியா அந்த ரா இல்லாமல் சொல்கிறது இந்த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு, வெரி குட் சார், தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லா டீமுக்கு டப் பண்ணுறத எவ்ரிபடி ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ சாங் எவ்ரிபடி ஆல் த தமிழ் க்ரூ தேங்க்யூ வெரி மச். வெரி யாராவது மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சுக்குமார் காரும், என் ஃபஸ்ட் படம் கங்கோத்ரி, அதுக்கப்புறம் என் செகண்ட் படம் ஆர்யா, பட் என் கெரியர் டேக் ஆஃப் ஆனது ஆர்யா படம் கூட, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் யாருக்கு தெரியாதோ அவ்வளோ சொல்கிறேன், நம்ம கெரியர் டுக் ஆஃப் வித் அந்த ஆர்யான்னு ஒரு படம், அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்யா 2 பண்ணோம், எப்படியாவது ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்யா 2 பண்ணி இந்த புஷ்பாத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கேப் வந்தது இந்த வருஷம் 10 வருஷத்தில் அவர் கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன் நம்ம பண்ணலன்னா சொன்னார் பண்ணும்போது ரொம்ப நல்ல படம் தான் பண்ணோம் கூட, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி படம் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணோம் எல்லாருமே பார்க்குற ஒரு நல்ல படம் பண்ணோன்னு சொல்லி இந்த படம் பண்ணுறோம், எல்லாருக்குமே பிடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எதுக்குன்னா இந்த படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும், நான் பேசும்போது ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது, பட் பரவாயில்ல நான் தமிழில் பேசுகிறேன் அது எனக்கு போதும், தப்பாக இருந்தாலும் தமிழில் இருந்தால் அழகாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், ஒன்று என்னென்னா எப்படியாவது நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்னா கோவிட் சுச்சுவேஷன், ஒரு இந்த மாதிரி அங்கே கார் போகிறதுக்கு நிறைய கோவிட் ரூல்ஸ் இருக்குது, 3 பேருக்கு ஒரு காரில் உட்கார முடியாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கார்ஸ் இருக்கும்,
ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயே ஒரு 400-500 கார்ஸ். சில லொக்கேஷன்ஸ் எப்படின்னா ரோடே கிடையாது. ஐட் லைக் டு தேங்க் மைத்ரி ஃபிலிம்ஸ் ஃபார் சில பிளேஸில் இங்கே அந்த பாயிண்ட்டில் ரோடு இருக்குது, இங்கே ரோடு இருக்குது, நடுவில் ரோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2-3 kilometers ரோடு கிடையாது அந்த லொக்கேஷன் போனோம்னா. அதெல்லாம் நைட்டுக்கு நைட்டு ஒரு 2 நாள் முன்னாடி லோடெல்லாம் கூட போட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இந்த படம் ஷூட் பண்ணோம். இன்பிட்வீன் கோவிட் சுச்சுவேஷன், இத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ரியலி விஷ், நான் எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு சொல்கிறது பிடிக்காது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பண்ணல, நான் ரொம்ப அது எப்படி சொல்கிறது இஷ்டப்பட்டு பண்ண, ஓ சேம் தெலுங்கு மாதிரி தான், ஓகே, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லா யூனிட்டோட கஷ்டம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் திஸ் ஃபிலிம். ஐ யூஸ் சே ஆல்வேஸ் சே புஷ்பா இஸ் ஈக்குவல் டு 4 films. த எஃபர்ட் ஃபார் புஷ்பா இஸ் எஃபர்ட் ஆஃப் 4 films. அந்த அந்த மாதிரி புஷ்பா பெரிய ஹிட் ஆனோம். அண்ட் இவ்வளோ பெரிய நல்ல பேர் வரத்துக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பெனட்ரேஷன் வரத்துக்கு மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட் தேவிஷி பிரசாத். அவர் கொடுத்த மியூசிக்கு, சாமி சாமி சாங்கு கிளிக் ஆச்சுன்னா, தமிழில் கிளிக் ஆச்சுன்னா என் சந்தோஷத்தை பார்க்கணும் நீங்கள். எதுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது. எதுனா எந்த ஊரில் எந்த, ஸோ நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், தெலுங்கு நான் பண்ணுற தெலுங்கு படம் டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில் ரொம்ப வைட் ரீச் இருக்குது. ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டில் சொல்லணுன்னா, மோஸ்ட் வாட்ச்ட் சவுத் மோஸ்ட் வாட்ச் இந்தியன் ஃபிலிம் ஆன் யூடியூப் என் படம் தான் இருக்குது, 1 and 2, ரேங்க் 1 and 2 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்தியாவில் பார்த்தாலும் எனக்கு தமிழில் எப்படியாவது போகணும்ப்பா, வீட்டில் தான்ப்பா அடிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான், என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், என் சின்ன வயசுலேருந்து டியூஷன் டீச்சர் ஃபோன், அவங்க ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் வரும். எதுக்குனா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தானே, ஸ்ரீநகர் இங்கே தாங்கண்ணா இங்கே தானே. ஸோ எப்படியாவது ஒரு மெட்ராஸில் ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் நான் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்ல, நிஜமாக எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பேன், ஐயோ நீ தெலுங்கு பேசுகிற தமிழ் பையன்யா, அதில் ஆமாம் யார் பிறந்தது வளர்ந்தது இங்கே தானே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு 20 வயசு இங்கே தானே இருந்தேன். ஸோ நான் யோசிக்கிற விதானெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒன்றும் ஐ நாட் ஷை அபவுட் இட், ஐ லைக் இட். ஸோ ஐ ரியலி விஷ் புஷ்பா டச்சஸ் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர். அண்ட் வேறு யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் இந்த December 17th வருது தமிழ்நாடுக்கு. இட்ஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வே, தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரெசன்டிட் லைக் லக்ஷ்மி பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வேறு யாரையாவது மறந்துருந்தா மறிச்சிருங்க. அண்ட் தமிழில் நிறையா தப்பு தப்பு இருக்கும், பட் மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் நிக்கில் முருகங்களுக்கு தேங்க்யூ, கலக்கிறீங்க ஷோ. சார் வணக்கம், வணக்கம். தமிழ் சினிமாக்கு வரவேற்கிறோம், வாங்க. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 5 languages ரிலீஸ் ஆகுது. ஆமாம், இப்போ ரிலீஸுக்கு முன்னாலே 29 crore அவ்வளோ கோடி பிஸ்னஸ்ங்க. உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, நிம்மதியாக தூக்கம் வருதா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, எப்படி இருக்குது? காமா இருக்கு சார், நிஜமாக சொல்கிறேன் காமா இருக்கு. எதுனா வேலை முடிச்சிட்டோம், இனிமேல உங்கள் வேலை தான், நீங்கள் எப்படி ரசிப்பீங்கன்னு தான் சார். வணக்கம், வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸ்டைலிஷ் ஆக்டர்லேருந்து ஐகான் ஆக்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட, வேரியஸ் ஷேட்ஸில் கொடுக்குது, 5 languages போகிறீங்க. இனிமே அடுத்த படங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு ஜாலி பனியா ஜாலியாக அப்படி வந்தோம் போனோம் பாடணும், நிறையாவோ நிறைய டூ மாதிரி இல்லாமல் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற ப்ரெஷர்ஸ் அது ஜாஸ்தி இருக்கா? கண்டிப்பாக இல்லை சார். எதுக்குன்னா இந்த ஐகான் ஸ்டார் பேர் எனக்கு சுகுமார் சார் தான் கொடுத்தாரு. அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் எனக்கு இந்த ஸ்டைலிஷ் ஸ்டார் பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி புஷ்பா கொடுக்கும்போது அவரே இன்னைக்கு ஐகான் ஸ்டார் கூட கொடுத்தாரு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறது சார், நான் வேலை பண்ணும்போது யோசிக்க மாட்டேன், பண்ணக்கப்புறமா யோசித்தாலும் வேஸ்ட்டு. ஸோ எப்படி ரசிப்பேங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும், இந்த பர்ஃபார்மன்ஸு, இந்த கேரக்டரு, இந்த படம் உங்கள்
உங்கள் உங்கள் உங்கள் மனசுக்கு பிடிக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். என் மைண்டில் அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஒருத்தர் எப்படி ரசிப்பாங்க, இது தமிழ் ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, வேறு ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, ஒரு ஃபாரினர் பார்த்தா எப்படி ரசிப்பாங்க, ஒரு தெலுங்கு பர்சன் பார்த்தா எப்படி ரசிப்பாங்க, அந்த க்யூரியாசிட்டியில் தான் இருக்கேன் நான். அவ்வளோதான், தேங்க்யூ சார். ஹலோ சார். எஸ் ஹலோ. ஹலோ, இங்கே பாருங்க சார், இப்போ ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. தெரியலையா சார்? இங்கே இங்கே மேலே மேலே. ஓ சாரி, ஓகே. கை காட்டிக்க முடியும். ஓ எஸ் ஐ கேன் சீ யூ சார். ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. இப்போ வந்திருந்த விஐபிசி எல்லாருமே உங்களை வந்து தமிழுக்கு வரவேற்றிருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் நேரடியாக எப்போ படம் பண்ண போறீங்க? கண்டிப்பாக பண்ணுங்க, தமிழ் டைரக்டர்ஸ் கேளுங்க சார். ரெண்டாவது க்வெஸ்சன், இந்த ஓ சொல்றியா ஓஹோ சொல்றியா பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக ஹிட்டாக இருக்கு. அதே நேரத்தில் அந்த பாடலுடைய வரிகளுக்கு ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்களும் ஒரு ஆண் தான், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மை தானே? ஒரே வார்த்தை சார், நம்ம பேசினா உண்மை தானங்க. உண்மை சார். ஹலோ ஹலோ சார், இப்போ இது வந்து ஆந்திரா பார்டர் இருந்தாலும் கூட செம்மரம் பத்தின ஸ்டோரி, மதன் கார்கே சார் இருக்காரு, ஸோ அதனால தமிழியன்ஸ் எஃபெக்ட் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் இருக்கா? குறிப்பாக வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்குது, மரம் கடத்துகிற அவங்க வந்து மரம் வெட்டுறதுக்காக போய் மாட்டிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்கா எப்படி சார்? இது அந்த செம்மர கடத்தல் தொடர்பான படமே, ஆனால் உண்மையான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எதுவும் படத்துக்குள்ளே இல்லை. இது தமிழர்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியோ இல்லை. ஒரு 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 உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு ஒரு பயணம், எப்படி வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு கூலியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உயர்ற ஒரு ஒரு அந்த பாத்திரம், அந்த புஷ்பான்ற பாத்திரத்தோட ஒரு பயணத்தை பதிவு பண்ணுறது தான் இது. இது தமிழர்களுக்கு எதிராக, இதுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி எதுவுமே இதில் பொலிட்டிக்கல் இதில் எதுவுமே இல்லை. இதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி அந்த அந்த ஜேர்னியை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு வியப்பாக இருக்கும், அது மாதிரியான ஒரு படமாக தான் இதில் இருக்கு. சார் சார், இதை பற்றி பேசணும்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இது ஒரு சாண்டில்வுட் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு புஷ்பான்னு ஒரு பையனோட ஃபிக்ஷனல் கதை. இது அவனோட ஸ்டோரி. சாண்டில்வுட் சின்ன ஒரு பேக்ட்ராப், அவ்வளோதான். இட்ஸ் மோர் ஆஃப் அ புஷ்பா கேரக்டரோட படம் இந்த ஹோல் படம். அதுக்கு பேர் டைட்டில் பேர் இல்லைன்னா சாண்டில்வுட்னு வச்சிருப்போம்ல படத்தை பேரை. இட்ஸ் வி வாண்ட் டு டெல் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் புஷ்பா. ஸோ அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப பாசிட்டிவ் ஃபேமிலி படம், எல்லாம் வந்து ஜாலியாக பாருங்க. தேங்க்யூ. ஹலோ சார். எஸ் இங்கே ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைட் டா. உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இங்கேங்க. ஓ தேங்க் யூ. உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகம். தேங்க் யூ. பட் ரீசெண்டாக ரெண்டு இன்சிடென்ட் ரொம்ப கவலைக்குறியாக நடந்திருக்கு இல்லைங்களா? உங்கள் ஃபங்க்ஷனில் ரீலீஸ் ஈவெண்ட், அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோ செஷன்ஸ். உங்கள் ஃபேன்ஸே இப்போ வருத்தம் தெரிவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஒன்றும் இல்லை, ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டு நிறைய பேர் வந்தாங்க. நான் ஒரு மேபி ஒரு 10,000 பீப்புள் நினச்சோம், பட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் டே என்னென்னா, ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணோன்னு ட்ரை பண்ணோம். வி தாட் நிறைய பேர் வந்தாங்க, பாவம், நிறைய பேர் உள்ளே வர முடியல, நிறைய ஃபேன்ஸ் ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்களெல்லாம் சந்திக்கலான்னு சொல்லி இன்னொரு ஃபேன்ஸுக்காக அடுத்த நாள் வச்சோம். ஆனால் முடியல, எதுக்குன்னா அங்கே கூட பர்மிஷ் போலீஸ் பர்மிஷன் வாஸ் ஒன்லி 4,000 பீப்புள். அங்கே வரும்போது ஒரு 4,000-5,000 பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் கேட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகிட்டு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ அந்த ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது தவிர ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. நான் என்ன சொன்னேன், டோன்ட் வரி, இப்போ இல்லைன்னா ரிலீஸ்க்கு அப்புறமானோ ஐ கிவ் யூ ஆல் பிக்சர்ஸ், நத்திங் டு வரி. அந்த மாதிரி தான், பட் நத்திங் டு வரி. யாருக்குமே எதுவுமே ஆகலை. ஒரு சின்ன லெக்கு யாருக்கும் ஒரு பையனுக்கு இன்னும் இன்ஜுரியாக இருக்குது, அவன் ஆஃபீஸ்க்கு வந்தான், நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ நத்திங் டு வரி. அது ரொம்ப இந்த எங்கள் டீம் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப இதை ரொம்ப மீடியா ப்ரொடக்ஷன் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ப்ளோ அப் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆக்சுவலி ஜனந்த நடக்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள், சின்ன விஷயம், அவ்வளோதான். தேங்க்யூ சார். சார் சார், இங்கே சார் தமிழ் டப்பிங். சார் உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள் சார், உங்கள் எந்த மீடியம், உங்கள் பேர்? சந்தோஷ் சார. என் பேர் சந்தோஷ். சந்தோஷ் சார், தமிழ் டப்பிங் நீங்கள் ஏன் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? படம் நல்லா வரணும்னு சொல்லி இல்லை, எவ்வளோ பேசினாலும் எனக்கு தமிழ் எவ்வளோ நல்லா வரும்னா, நான் பேசினா நல்லா இருக்காது அது எனக்கு தெரியும். இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு தெலுங்கு ஆக்சென்ட் பேச, இன்னொரு ஒரு தெலுங்கு ஆக்சென்ட்ல ஆக்சென்ட்ல கொஞ்சம் பேசுகிறான். அந்த அந்த எனக்கு தமிழ் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் பிடிக்காது.
ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இந்த படம் தமிழ் படமாக தான் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு நான் சொன்னேன்னா நான் சொல்லியா அது எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஐ எம் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி, மோர் தென் மை ஓன் ஃப்ரெண்ட்லி, ஐ எம் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி. தேங்க் யூ சார். மை நேம் இஸ் கௌஷிக் சார். ஹலோ கௌஷிக். எஸ் சார். ஸோ மை க்வெஸ்சன் டு யூ சார், சார் உங்க தான் சார். ஸோ அலவைக்குந்தபுரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக கேஷுவலாக ஒரு யூத் மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ராக்கெட் பர்சனாக நடிச்சிருக்கீங்க. அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ஹவு டு கெட் இன் டு திஸ் ரோல்? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஃபோட்டோ செஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 டைம்ஸ் அந்த ஒன் ஃபுல் டே 4 அந்த லுக் வரதுக்கே ஒரு 1 ஷாட்டில் வரல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ரொம்ப டார்க் ஆகிடுச்சு மேக்கப்பு. செகண்ட் ட்ரை பண்ணோம், ரொம்ப லைட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துச்சு. அந்த 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 ஹோல் ப்ராசஸ்ஸே ஒரு 1.5 மந்த் வி டுக் டைம் அந்த லுக் செட் பண்ணுறதுக்கு. எதுனா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் பேசினா அழகாக இருக்கும். இப்போ பேசினா நிறைய ரிவீல் ஆகிடும். பட் லுக் மேலே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷூட்டிங் தானே. காலையில் ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கே லைட் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். ஒரு 4:30 லைட் போயிடும். ஸோ ஷூட்டிங் எவ்வளோ அர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ பெட்டர். ஸோ நாங்கள் லொக்கேஷன் போகிறதுக்கே 2 hours ஆகும். நாங்கள் தங்குற பிளேஸ்லேருந்து ஒரு 4:00 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அந்த லொக்கேஷன் போய் 6:00 போனோன்னா 6:00 ஒரு 8 வரைக்கும் ஒரு 2-2.5 hours மேக்கப் ஆகும். ஸோ ஒரு 8:30 ஷூட் பண்ணால் ஒரு 4 வரைக்கும் ஷூட் பண்ணி இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். அந்த மேக்கப் எடுக்கிறதுக்கே ஒரு 40 minutes ஆகும். ஸோ லுக் வைஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் பட் காம்ப்ளெக்ஸ். ஹாய் சார். ஹாய் சார், ராஜசேகர் ஹியர். ஹாய். ஆ சொல்லுங்க. ஆமாம். எப்படி? ஆ ஆமாம் ஆமாம் அப்படிங்களா? ஆ ஆமா 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 ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் சார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும்னு இருக்கு. அடுத்த படம் புஷ்பா 2 தான் சார். இது புஷ்பா 1. ஸோ அடுத்த படம் புஷ்பா 2 இப்போ வரைக்கும் மைண்டில் அதான் இருக்கு. ஹாய் சார். ஹலோ. இந்த பக்கம் தோபா இந்த சைட் சார். நிக்கல் சார் நிக்கிறாங்களா இங்கே? பாடா சார், உங்களை வந்து இப்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து திருக்குறளில் உங்களை வந்து தமிழில் வந்து வரவேற்றாங்க, எல்லாம் ஓகே. கலைப்புலி தானு சார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சாங் வந்து ஐட்டம் சாங் ஒன்று சொல்லியிருக்காரு, எல்லா குழந்தைங்களுக்கும் தேசிய கீதமாக அது இருக்கணும்னு. ஸோ இந்த தேசிய கீதத்து கூட இந்த ஐட்டம் சாங்கை ஒப்பிட்டு பேசலாமா? அது நீங்க தானு சார் கிட்டே கேட்டிருக்கலாம். இல்ல, ஏன்னா தேசிய கீதம் என்பது மிகப்பெரிய ஒரு இது, எல்லா நாட்டிலையும் பேசுவோம். அதை பாட்டு ஒழிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா கண்ணீர் சிந்து அவங்களுடைய சுதந்திர போராட்டம் அதெல்லாம். ஸோ அதுக்கும் இந்த ஐட்டம் சாங் கூட இணைக்கும் பொழுது, ஏன்னா ஆண்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆமா நானும் அப்படின்றாரு ஹீரோ அல்லு அர்ஜுன் சார். ஸோ அதை தேசிய கீதத்தோட ஒப்பிட்டு பேசலாம். அப்படி மீன் பண்ணல, ஆனா நீங்க தானு சார் தான் இதை கேட்கணும். ஏன்னா அவர் தானே சொன்னது, அவர் தான் நியாயமா நீங்க கேட்கணும். பட் இருந்தாலும் ஜெனரலா இப்ப என்ன சொல்ற டான்ஸ் ஆந்தம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம், அப்புறம் அந்த மாதிரி ஆந்தம்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் கம்பேரிங் டு தேசிய கீதம். ஆக்சுவலி அந்த மீனிங்ல சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க தானு சார் கிட்ட கேட்டு தானு சார் கேட்டுட்டு அவங்க நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ மிஸ்டர் அல்லு ஷால்னி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து தோணுச்சு? எனக்கு சுகுமார் சார் ரொம்ப கம்மி டைம் தான் நரேட் பண்ணாரு. நான் ஸ்டோரி மேல ரொம்ப போல. Because it's not based on the story, it's more of a characterization journey. சில படம் எப்படின்னா ஸ்டோரி நிறைய இருக்கும், இந்த படத்தை எப்படின்னா கேரக்டரைசேஷனோட ஜேர்னி. ஸோ இந்த கேரக்டர் பற்றி நிறைய பேசணும். இட் இஸ் மோர் ஆஃப் அ கேரக்டரைசேஷன் கான்வர்சேஷன். ஹாய் சார். ஹலோ ராஜசேகர் ஹியர். ஹாய். ஹாய் சார். ஹலோ. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஹைதராபாத்தில் மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து தமிழ் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போவும் அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ தமிழ் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி லைக் பேன் இண்டியா மூவியாக இருக்குது புஷ்பா. ஸோ இனி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நீங்கள் இத்தனை லாங்குவேஜ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருப்பீங்களா? இல்லை நம்ம ஸ்டோரியை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், அது வைடர் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா உங்களோட தாட் ப்ராசஸ்? ஸ்டோரி மைண்டில் வச்சுக்கிட்டா அழகான ஸ்டோரி பண்ணால் அது லாங்குவேஜில் லாங்குவேஜுக்கு தாண்டி போகும்னு தான் நம்புகிறேன். ஹலோ சார். ஹலோ. ஹாய் ஹாய் சார். புஷ்பா திரைப்படம் முழுக்க முழுக்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதாவது காட்டு பகுதியில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
அதில் உங்கள் கூட நடித்த நடிகர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி சொல்லுங்க. புரியல. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா, நிறைய சூப்பர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த படம் பண்ணாங்க. எஸ்பெஷலி மை ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா, ரொம்ப அந்த இது ஒரு ரஸ்டிக்கான ரோல். ஸோ அந்த கேரி பண்ணுறது என்னென்னா, சடனாக ஒரு ஹீரோயின் வந்தால் இந்த படத்துலேருந்து ரொம்ப கிளாமரஸாக இருந்தால் எஜெக்ட் ஆகிடும் அந்த படத்துலேருந்து. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே போய் ரொம்ப எப்படி சொல்கிறது, உள்ளே இறங்கி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யாருமே செப்பரேட்டாக யாருமே தெரிய மாட்டாங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தர் ஒரு நியூ நியூ லுக்கில் இருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபஹத் ஃபாசில் கார், அவர் ரொம்ப இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அவர் கூட லைவில் பார்க்குறது, அவர் எப்படி பண்ணுறாரு, அவர் எவ்வளோ முழிச்சு, அவர் ரொம்ப எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, டைலாக் எப்படி மாற்றுறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப ரசித்தேன். பிகாஸ் ஒரு ஆக்டராக இன்னொரு ஆக்டர் குட் ஆக்டர் பண்ணும்போது யூல் என்ஜாய் சீயிங் அ குட் ஆக்டர்ஸ் ஒர்க். அது எனக்கு ரொம்ப, ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி சீயிங் ஹிம் பெர்ஃபார்ம். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுனா நான் சில டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன் நானே மறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். சார், அதாவது தேவிஸ்ரீ பிரசாத் சார் கூட சொல்லியிருந்தாரு, சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப எனக்கு மிகவும் பிடித்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த காட்சிகள் உங்களுக்கு எப்படி படமாக்கப்படும் போது அது ஒரு சவாலாக இருந்ததா? ஓ, கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அங்கே ஷூட் பண்ணுறது. அந்த காட்டில் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா ஒரு ஒரு 70 days ஷூட் பண்ணோம். அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸை ஒரு 20 days ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா அங்கே நிறைய பூச்சி இருக்கும், அப்பப்போ மழை வரும், அப்பப்போ ஸ்மோக் இருக்கும், ஃபாக் இருக்கும். ஃபாக் போகாது. ஒரு 9-11 o'clock காலை 11 o'clock ஆகும், 12 o'clock ஆகும், நமக்கு தெரியாது அந்த அந்த சுச்சுவேஷன், அந்த கிளைமேட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி அன்அஸ்யூமிங் எப்படி இருக்கும்னு நாளைக்கு ஏஞ்சிக்கிட்டு இந்த சீன் பண்ணுறோம், இந்த போர்ஷன் பண்ணுறோன்னு கேரண்டி எடுக்க முடியாது. என்ன பண்ணுவோம் தெரியாது. அந்த பெஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு சீக்கிரமாக வெளிய வேண்டிதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். நீங்கள் எப்படி பிரமாதமாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் சினிமாவில் நீங்கள் ரசிக்கப்படியாக டான்ஸ் ஆடுற ஹீரோ யார்? சப்போஸ் பைல் ஆங்கிள் பின்னால் வந்து ஒரு பைல் ஆங்கிள் படம் எடுத்தால் இங்கே உள்ள ஹீரோ யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? சார், நிறைய நிச்சயமாக சொல்கிறேன், தேர் ஆர் வெரி மெனி, தமிழில் கூட தேர் ஆர் வெரி குட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ், யூனோ சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு ஜென்ரேஷனில் நிறைய நிறைய குட் குட் டான்சர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் பழைய ஜென்ரேஷன்ல இருந்தால் கமல் சார் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தா விஜயகார் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜென்ரேஷனில் பார்த்தா இஃப் யூ கேன் சி தனுஷ் நல்லா பண்ணுவார், சிம்பு நல்லா பண்ணுவார், ஏன் ஈவன் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார். ஸோ இந்த ஜென்ரேஷனில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஹீரோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் கூட அந்த டாக்டர் படத்தில், பை தி வே கங்க்ராச்சுலேஷன்ஸ், டாக்டர் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்டையர் டீம் ஆஃப் டாக்டர். அதில் ஒரு சாங் இருந்தது செல்லம்மானு, அந்த சாங்கில் கூட நிறைய டான்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ரீசனபிளி குட், எவ்ரிபடி இஸ் டான்ஸிங் வெல். சார், சார் வணக்கமலை. இந்த திருப்பதி ஏசன்ட்ல பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்ததா? எவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு? அதான், அது என்னன்னா நான் பேசுற தமிழ் ஒரு டிபிக்கல் ஆந்திரா சார், கோஸ்டல் ஆந்திரான்னு சொல்லுவாங்க, அந்த டைலக்ட் இருக்கும். ஆனா இந்த படம் ராயல் சீமா டைலக்ட், அது வேற ஏரியா. அதுல சித்தூர் திருப்பதி கிட்ட இருந்த ஒரு ஆக்சென்ட் அது. அது எப்படின்னா ஒரு இந்த நம்ம லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன், ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சுல லாக்டவுன், அந்த டைம்ல எப்படியாவது வேலை பண்ணோம், வேலை பண்ணாமல் அப்படியே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுக்கிட்டு எவ்ரிடே டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணோம். டைரக்டர், நான், ஒரு டைலாக், ரெண்டு பேர் டைலாக் ரைட்டர்ஸ், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 6 பேர் 7 பேர் எவ்ரிடே ஒரு 4 hours 5 hours ஐ திங்க் ஒரு 3 months அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே. நான் அவங்கள எக்ஸப்ட் ஃபார் த டைரக்டர் நான் அந்த 3 பேராக பார்த்ததே கிடையாது, ஒன்லி வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த டைலாக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 months அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. ஹாய் சார். சார் வணக்கம். சார், மை செல்ஃப் வா ஃப்ரம் அனான் மீடியா. ஐ ஹாவ் அ குவஸ்டின் சார். உங்களுக்கு எப்படி இருந்தது தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த எக்ஸைட்மெண்ட்? பேன் இண்டியா மூவி, எல்லா லாங்குவேஜும் இருந்தாலும் உங்கள் ஹோம் டவுன் வந்து சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எதுக்குன்னா நிஜமாக சொல்கிறேன், தமிழில் தெலுங்குல நிறைய படம் பண்ணுறேன்,
தெலுங்குல ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படியே கர்நாடகில் எல்லா படம் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நிறைய படம் தெலுங்குல தெலுங்கு படம் நிறைய பார்ப்பாங்க கர்நாடகில். ஸோ எல்லா படம் கர்நாடகில் கூட ரொம்ப நல்லா ஓடும். அண்ட் ப்ளஸ் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மலையாள ஆடியன்ஸ் ஒரு ஸ்பெஷலான லவ் காமிச்சாங்க. அவங்களுக்கு கூட ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எப்படியாவது தமிழில் வந்தால் எனக்கு ரொம்ப எனக்கு என்ன எப்படின்னா அரே நம்ம ஊர் நம்ம இங்கே தான் இங்கே பண்ணும்போது அந்த நான் சொல்ல முடியாது சார் அது வேற கிக்கு சார் வேலை சொன்னாலும் யாரால சொல்ல முடியாது. ஏன்னா என்னை கம்ப்ளீட் பண்ணோம் நான் பிறந்தது வளர்ந்த இல்லை எங்கே தானே எங்கே அது என் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். இங்கே தமிழில் படம் ஒன்று படம் ஓடிச்சுன்னா என் லைஃப்பில் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். சார் வணக்கம். நான் சார் வணக்கம் நான் பத்திரிகையாளர் தட்சிணாமூர்த்தி சினிமாலயன் பத்திரிகை. சார் இங்கே ஃபர்ஸ்ட்ல ஏற்றி பாருங்க. சாரி சார் நான் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய தமிழ் மண்ணில் நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்திருக்கீங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணுறீங்க. நல்லா இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே எங்கள் கூட விளையாட்டு அட்டிப்பட்டு ஒத்தப்பட்டது மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க அருமையாக இருக்குது. தேங்க்யூ. ஆனால் ஏன் நீங்கள் ஆந்திராவை தேடி போனீங்க நம்ம மண்ணில் இங்கே வந்து இங்கே உள்ள இளைஞர்களுக்கும் எங்களுடைய திரை மண்ணில் உள்ள தொழிலாளர்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இங்கேயே நீங்கள் ஒரு படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்களுடைய அதாவது என்ன சொல் உடன்பிறப்புகள் நம்ம எல்லாம் ஒன்றா டி நகரில் விளையாண்டவங்க படித்தவங்க சுற்றினவங்க சார் கூட இசையம்பாளர் சார் எனக்கு நல்லா தெரியும். இங்கே எல்லாமே இங்கே உள்ள நம்ம மண்ணின் மைண்டர். நான் தான் சார் சினிமாலயன் பத்திரிகை எடிட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அதே மாதிரி சார் இருக்காங்களே லைக்கா எம்டி. ஏன்னா நம்ம மக்கள் டிவியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பனோட தொடர்புக்கு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சந்தன கடத்தை பற்றி வர மாதிரி ஒரு அருமையான ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது இது சந்தனம் சம்மந்தப்பட்டு நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் செம்மரம்னு தனியாக காமிச்சிருக்கீங்க ரொம்ப பாராட்டுவீங்க சார். நன்றி சார். நன்றி சார். அதாவது ஒரு ஷோ தியேட்டர்ஸோட ரிக்வெஸ்ட் 12 மணி ஷோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 க்வெஸ்சன். ஐ அம் கேரளா. ஐ அம் ஃப்ரம் கேரளா. வாட் யா யா டெல் மீ. செல்லா செல்லா கொல்லு சார். அலு சார் சார் ஐ அம் ஃப்ரம் செல்லா. ஒரு நிமிஷம். ஐ அம் ஃப்ரம் மாத்ரூமி நியூஸ் கேரளா. ஒன்லி ஒன் க்வெஸ்சன். நோ 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 ஆஸ்க் யூ ப்ளீஸ் ஆஸ்க். நாளைக்கு கொச்சின் வரேன் சார். ஹாப்பி அங்கேயே பேசிக்கலாம். சார் ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நேரமாக கேட்டு ட்ரை பண்ணி. நோ டெஃபினட்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆனால் ப்ளீஸ் சே சம்திங் மோர் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபர்ஸ்ட் பாசி. அதெல்லாம் கொச்சின்ல பேசினா தான் நல்லா இருக்கும். அங்கே சேவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். சார் சார் இங்கே நிறைய இங்கே இங்கே அண்ணாமலை சார் சார் இங்கே நிறைய ரா இன்டென்ஸ் ஆக்டர் வந்து மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கேரக்டராகவே அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க அவங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த புஷ்பாங்கிற கேரக்டர் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போனீங்களா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட லெஃப்ட் ரைட்? நான் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அந்த மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் என்னென்னு கூட தெரியாதுங்க சார். சார் கடைசியாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. ஏதோ தெரிஞ்சு டைரக்ட்லி சொல்கிறேன் சார். ஒரு ரிக்வெஸ்ட் பிடிக்கிற ஒரு காமன் சென்ஸ் இருக்குது அதில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் எங்களுக்கு இப்போ பாடி காமிங்க சார் தமிழில். பாடுறது ஆடுறது எல்லாம் ஆடுறது என் பொறுப்பு பாடுறதெல்லாம் அவர் பொறுப்பு சார்.